படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போரீரன். காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். காலாட்படையில் காலாட்படையில் நான் இருக்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். அமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. ஆமென். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமேன். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆமேன். அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பார்க்கலாமா? பாருங்க, ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்களா? பரம்பி. அவன் எங்கே இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா தேசத்தில் அடர்ந்த காடு இருக்கிற இடத்துல வந்தான். இந்த மனுஷனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் போய் வேட்டையாடுறது. சரி, இன்னொரு பேர் தான் என்னது? பரம்பி. சரியா, இந்த பரம்பியோடைய வேலை என்ன சொன்னேன்? காட்டில் போய் வேட்டையாடுறது. ஒரு நாள் தான் ஆச்சுன்னா, அவர் காட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது காட்டில் போய் வேட்டையாட போனார். வேட்டையாட போகும் பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? அவர் முன்னாடி ஒரு சிறுத்தை வந்து நின்றுச்சு. அந்த சிறுத்தை என்ன பண்ணார்னா, அவருடைய வில்லை எடுத்தார். எடுத்து அதை அடித்தார். அந்த 2-3 வாட்டி ஓடிச்சு, தப்பிச்சு ஓட பார்த்துச்சு. இவர் அடித்தார். அடித்து அதை என்ன பண்ணிட்டார்னா, சாவடிச்சார். சாவடித்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு பெரிய மிருகம் கிடச்சிதுன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் தூக்கி அதை தோலில் போட்டுட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அதுக்கு அந்த சிறுத்தைக்கு ஒரு குட்டி இருந்தது. அந்த குட்டியை என்ன பண்ணார் தெரியுமா? அவரோட பைக்குள்ளே போட்டுக்கிட்டு எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்படி நடக்கும் பொழுது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போகும் பொழுது வழியில் அவங்க கிராமத்து தலைவன் வந்தார். அவர் சொன்னார், இதை எடுத்துகிட்டு போய் எங்கே விட்டுரு. நீ இந்த பெரிய மிருகத்தை வேட்டையாடி கொண்டாந்த சந்தோஷம், ஆனால் இந்த குட்டியாக இருக்கிற அந்த மிருக உயிரோடு இருக்கிற மிருகத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே விட்டுரு, காட்டில் விட்டுருன்னு சொன்னார். சொன்னவொடனே என்ன ஆச்சு தெரியுமா? ஆனால் இந்த பரம்பி கேட்கவே இல்லை. கேட்காததுனால என்ன பண்ணார் அப்படின்னு பாருங்கள். அவர் அந்த தலைவன்கிட்ட சொன்னார், இல்லை இது பார்க்க எப்படி இருக்குது, அழகாக பூனைக்குட்டி மாதிரி இருக்குது, இதை நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லி சொன்னார். நம்ம கூட வீட்டில் வளர்க்குறோம்ல பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் பாருங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கூட அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணார், அந்த தோலை காசுக்கு விற்றார். அப்புறம் என்ன பண்ணார், அந்த கறியை எடுத்துட்டு சமைச்சு எல்லா ஊருக்கே போட்டார். இல்லை, ஊருக்கு போட்டது மட்டும் கிடையாது தம்பி தங்கச்சி, அவர் பண்ண ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? அதை அவர் அது குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அதெல்லாம் என்ன பண்ணார், அதுக்கு போட ஆரம்பித்தார். அதுவும் என்ன பண்ணிச்சு, பூனைக்குட்டி மாதிரி நம்ம கூட பூனைக்குட்டி எப்படி விளையாடும்ல, அந்த மாதிரி அவர் போட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் கூட விளையாடிட்டு இருந்துச்சு. இவர் என்ன தெரியுமா பண்ணார், அதோட விடல, அவங்க பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து விளையாட விட்டார். அவருக்கு ஒரு குட்டி பையன் இருந்தால், அந்த பையன்கிட்ட என்ன பண்ணார், அந்த சிறுத்தை குட்டியை கொடுத்தாரு. பாருங்க, அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அந்த சிறுத்தை குட்டியோட விளையாட ஆரம்பித்தான். நம்ம கூட விளையாடுறோம்ல பூனைக்குட்டிக்கிட்ட, அதே மாதிரி அவனும் சிறுத்தை குட்டிக்கிட்ட விளையாடிட்டு இருந்தான். நல்லா கவனி தம்பி தங்கச்சி, அந்த
தூக்கி வச்சு விளையாடின நான் சிறுத்தைக்குட்டியை தூக்கி வச்சு விளையாடினால் போய் அது மேலே ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பித்தான். பாருங்கள் எத்தனை பேர் ஏறி விளையாடுறாங்கல்ல பாரு, அது பெருசாச்சு. நாம் சீக்கிரமாக வளர மாட்டோம், ஆனால் மிருகங்கள் சீக்கிரமாக வளர்ந்துடும். பண்ணாச்சு தெரியுமா, ஒரு நாள் அவங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் விளையாடிட்டு இருக்கிறான், விளையாட பொழுது முள்ளில் அடிபட்டு கீறி ரத்த வழியாக ஆரம்பிச்சுது. இந்த சிறுத்தைக்குட்டி என்ன பண்ணிச்சு தெரியுமா, அதை நக்க ஆரம்பிச்சுது. நாய்க்குட்டி கூட நக்கல, நமக்கு அடிபட்டுன்னு தான் என்ன பண்ணோம், நாய் வந்து அந்த ரத்தத்தை நக்கும் இல்லையா. அதே மாதிரி சிறுத்தையும் நக்குச்சு. நக்கின உடனே என்ன ஆச்சு தெரியுமா, அதுக்கு பழைய சுபாவம் வந்தது. பழைய சுபாவம் என்ன, அதுனா நம்மளை மாதிரி வெஜிடபிள்லாம் சாப்பிடுமா, கீரைலாம் பாருங்கள், அது கீரை எல்லாம் சாப்பிடாது. அது என்ன பண்ணிச்சு பாரு, அந்த பையனுடைய ரத்தத்தை நக்கின உடனே அந்த பையனை அடித்து சாப்பிட ஆரம்பிச்சுது. ஒரு பையனை அடித்து அடிக்கும் பொழுது அவங்க கூட விளையாடிட்டு இருந்த இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் பாரு, ஓடி போய் அவங்க வீட்டில் சொல்கிறான். என்ன தெரியுமா சொன்னா, பரமிக்கிட்ட போய் சொல்கிறான், உங்கள் பையனை நீங்கள் வளர்த்த சிறுத்தை அடிச்சிடுச்சு சாப்பிட்டுடுச்சின்னு சொல்லி சொன்னான். எப்படி இருந்திருக்கோம்ல, அந்த ஊரே அழுக சத்த கேட்க ஆரம்பிச்சுது. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களாம் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு வீட்லேயும் அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போனாச்சு தெரியுமா, கடைசியாக அதுக்கு சோறு போட்டு வளர்த்த பரம்பியும் அடிச்சுது. அப்போ தான் அவன் யோசித்தான், இல்லை அதை எடுத்துகிட்டு வரவானான்னு சொல்லி யார் சொன்னது, அந்த கிராமத்து தலைவன் சொன்னார். ஆனால் என்ன பண்ணல, இவன் கேட்கல. நிறைய நேரத்தில் நம்ம கூட கீழ்ப்படியாமல் போனது போகிறதுனால என்ன ஆச்சு தெரியுமா, இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படும். அப்பா அம்மா போகக்கூடாது சொன்ன இடத்துக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அது செய்யாதேன்னு சொன்னால் செய்கிறோம் இல்லையா. பாரு அந்த மாதிரி செய்வேன், அந்த கிராமத்து தலைவன் சொன்னதை கேட்காததுனால அவனை அடிச்சுது. அவனை மட்டும் இல்லை, அப்போ தான் அந்த கிராமத்து தலைவன் சொன்னார், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் கிராமம் என்ன ஆகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவருடைய ஆயுதங்களை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது முன்னாடி போய் நின்னார். அது இவர்கிட்ட வரல, இவர் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் அவனோடு நின்னது மட்டும் கிடையாது, அந்த சிறுத்தையோடு நின்னது மட்டும் கிடையாது, அந்த சிறுத்தையை போட்டு அடிக்க ஆரம்பித்தார், குத்த ஆரம்பித்தார். குத்த போது சிறுத்தை ஓடிச்சு, அப்புறம் என்ன பண்ணிச்சு, மறைஞ்சு நின்று இந்த கிராமத்து தலைவனை தாக்குச்சு. ரெண்டு பேரும் மாறி மாறி காலையிலேருந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா, இந்த சிறுத்தையும் இறந்து போச்சு, அந்த கிராமத்து தலைவனும் இறந்து போயிட்டான். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கதை எதை குறித்து இருக்குது தெரியுமா, இந்த மனிதன் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்து தலைவன் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இந்த சிறுத்தை எதை குறிக்குதுன்னா, பாவத்தை குறிக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தவறுன்னு சொல்லி சொல்கிறோம், தப்பு, நம்ம செய்கிற தப்பு இல்லையா. அது சின்னதாக இருக்கும்போது அழகாக தான் இருக்கும், அது பெருசாகும் பொழுது அது ஒரு ஆபத்து. பாருங்கள் இந்த மனிதன் என்ன பண்ணார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை அழிக்கும்படியாய் நாம் செஞ்ச தப்புக்காக அவர் என்ன பண்ணப்பட்டார், மரித்தார். பாரு இந்த பாவம்ன்றது தவறு, நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறு கூட என்ன ஆகுமா, அதிகமாகும் இல்லை. பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பாவம் உன்னை பின்தொடரும்னு சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. இந்த பாவத்தை அழிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்தது மட்டும் கிடையாது, அவர் என்ன பண்ணார்னா, அவர் உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார், ஐந்து காயங்களை அவர் பட்டாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பாரு அவர் மரித்தது மட்டும் இல்லை, அவர் மரித்து மூன்றாம் நாள் என்ன பண்ணப்பட்டாரு, உயிரோடு எழுந்தார், திரும்ப பரலோகத்துக்கு போனார். அவர் என்ன பண்ணுவார், டைம் ரெடி ஆகி போச்சு முடிய போது, இது என்ன தெரியுமா, சாண்ட் கிளாக் இல்லை. பாரு அந்த டைம் என்ன ஆச்சு, முடிஞ்சிடுச்சு. நாம அவர் என்ன பண்ண போறாரு, திரும்ப எப்படி வரப்போறாரு தெரியுமா, ராஜாவாய் வரப்போறாரு. இப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச தவறெல்லாம்
கடவுள்கிட்ட சொன்னோம்னா கடவுள் நம்ம மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவார். கொண்டு போகிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம செய்கிற எவ்வளோ தப்பு செய்கிறோம்ல, தெரிஞ்சு செய்கிறோம் தெரியாமல் செய்கிறோம், இருட்டில் போய் கூட என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் யாரும் பார்க்கலன்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க இல்லையா. பாரு இது எல்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுத்தை குட்டி எப்படி வளர்ந்ததோ அதே மாதிரி பாவமும் தவறு நம்ம செய்த தவறுகளும் வளரும், ஒரு நாள் அது நம்மையே அழிக்கும். பாரு நம்ம இன்றைக்கே ஏசப்பா கிட்ட எல்லா காரியத்தையும் சொன்னோன்னு வச்சுக்கேன், எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை உன்னையும் அவருடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவார். புரிஞ்சுதா? இன்றைக்கும் நீ என்ன பண்ணணும், உன்னுடைய பாவத்தை கடவுள் இடத்துல சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் இல்லை. அவர் மன்னிச்சாருன்னா நம்ம என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அன்பு பிள்ளைகளே, இந்த லாக்டவுனில் நீங்கள் எல்லாமே பத்திரமா இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். தயவுசெய்து யாரும் தேவையில்லாமல் வெளியே வராதிங்க, அடிக்கடி உங்கள் கைகளை கழுவுங்க, சானிடைசர் போடுங்க, சோப் போட்டு ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணுங்கள், பாதுகாப்பாக இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான ஒரு கதையை கேட்டோம்ல, நம்முடைய பாவங்களை சின்ன சின்ன நாம் செய்கிற தவறுகள் இல்லை, அதை நம்ம வளர்த்தோன்னா நாம் பெரிதாகும்போது அந்த தவறுகளே ஒரு பெரிய நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு மாறிவிடும். அதனால்தான் வசனம் சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களை கடவுள் மன்னிக்கிறார் என்று வசனம் சொல்கிறதை பார்க்குறோம். இன்னைக்கு கூட பாஸ்டர் உங்களுக்காக ஒரு சின்ன வசனத்தை சொல்லித்தரப்போகிறேன், அந்த வசனத்தை கற்றுங்க, அதுக்கப்புறம் நம்ம அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். வசனம் கற்றுக்கலாமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. திரும்பி ஒரு தடவை சொல்லாமா? நம்முடைய பாவங்களை நாம் அகற்றிவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. அன்பு பிள்ளைங்களே, இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. இப்போ நம்ம சொன்ன வசனத்தை எந்த குட்டி சூப்பரா வீடியோ எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறாங்களோ அந்த குட்டிஸோட வீடியோவை அடுத்த கிட்ஸ் டைம்ல நம்ம பார்க்க போறோம், சரியா? அன்பு பிள்ளைங்களே, அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீங்க செய்யற காரியங்கள், கடவுளுக்கு விரோதமாக நீங்க சில வார்த்தைகளை பேசியிருக்கலாம் செஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த சிறு வயதிலேயே நம் தவறுகளை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து ஆண்டவரின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் கடவுள் உயர்த்துவார் என்பதில் மாற்றமில்லை. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற சிறிய சிறு தவறுகளை நீர் மன்னிக்கும்படியாக கல்வாரி மரத்தில் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை நீர் கழுவும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு குறிப்பாக இந்த கொரோனா கிருமியிலிருந்து முற்றிலுமாக நீர் பாதுகாப்பை அருளும்படியாக, எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு நாளும் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இல்லத்தில் இருக்கும்போதும் பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்டு நல்ல பிள்ளைகளாய் வாழும்படியான அனைத்து ஆசீர்வாதத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே, ஆமேன். திரியக கடவுளின் ஆசீர்வாதம் பலன் சுகம் உங்கள் ஒவ்வொருத்தரோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன்.